ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூ. இப்போ வந்து நம்ம புது வீட்டோட மனபூஜை வந்து போடுறதுக்காக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சு, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அத்தையும் நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம். பூஜைக்கு வந்து உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. பட் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சாத்தியம் கிடையாது. வீடியோ மூலியமாக உங்களோட பிளெஸிங்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தது வந்து பாப்பா தான். அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் மொபைல் வச்சுட்டு இருந்தா. ஆமாம், நான் எடுத்துத்தரமான்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தது. அவள் தான் இப்போ நம்ம கேமராமேன். வீடியோ வந்து ஷேக் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அத்தை வந்து தேங்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு தேங்காய் வந்து உடைக்கிற மாதிரி டக்குன்னு முடி பண்ணிட்டோம். ஒரு தேங்காய் உடைக்கணும், இல்லைன்னா மூணு தேங்காய் நம்ம வந்தவங்களுக்கு ஒரு ஒரு முடி வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மூணு தேங்காயை வந்து உடைச்சிட்டோம். சொந்தங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் இன்வைட் பண்ணலை. ஒரு சில பேர் தான், இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் பெரியவங்களை மட்டும் கூப்பிட்ருந்தோம். அதில் வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தை, மாமா, அப்புறம் என்னோடய எங்கள் வீட்டு சைட்லேருந்து அம்மாச்சி வந்திருந்தாங்க, ஹஸ்பண்டினோட அண்ணன் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் மேஸ்திரி அண்ணா ரெண்டு பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து பூஜை அப்போ மட்டும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சடனாக பக்கத்து வீட்லேயும் எது வீட்டுமே இருக்கவங்களே இன்வைட் பண்ணோம். எதுவுமே மனசில் நினச்சிக்காம நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்து நின்ட்டாங்க. ஸோ அவங்க வந்திருந்ததுலையுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்பா வந்து வரலையா அப்படின்னு கண்டிப்பாக யாராவது கேட்பீங்க, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து எல்லோருமே வந்து இன்வைட் பண்ணேன். அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பப்படி அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்ஸ் அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஏன் தனியாக வந்து பூஜை பண்ணீங்க, பெரியவங்க யாருமே வரலை, உங்கள் வீட்டு சைட்லேயும் யாருமே இல்லை, அவங்க வீட்டு சைட்லேயும் யாருமே இல்லை, நீங்கள் யாரையும் கூப்பிடலையான்னு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்ஸ் பூஜை அப்போ வந்து மன பூஜைக்கு நம்ம எல்லாருமே இன்வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது லவ் மேரேஜ் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மன விருப்பம் இருக்கும். அவங்கள வந்து நம்ம கம்பல் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றே ஆகணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணணும், அது தேவையில்லாமல் மன சங்கடத்தில் தான் பண்ணிக்கும். அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, பூஜைலாம் வந்து நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்கள், நாங்கள் வரல அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வந்து சங்கடப்பட்டுக்க வேணாம். எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே சமாதானமாக மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். ஹாப்பியாக அந்த வீட்டில் வந்து நல்லபடியாக நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன்னாடியே சொல்லி அவங்களோட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வேளை நம்ம பண்ணுறப்பையும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பா வரல அப்படின்றதுனால அவங்க எங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் ஒதுக்கீடு பண்ணோம் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க. நான் லாஸ்ட் டைம் போர்வெல்ஸ் அப்பயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், நான் ஆனால் யாருக்குமே ஆன்சர் பண்ணலை. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். இதில் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மதத்தை பற்றி இழுத்து பேச வேண்டாம். அதையும் வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிறிஸ்டின், ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து அப்படின்றனால அந்த மதம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லவ் மேரேஜ் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் லவ் மேரேஜாக இருக்கட்டும், நார்மலாக அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரே மதத்தை கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை கலப்பு திருமணமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள், மன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அவங்கவுங்க மன விருப்பத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து காலப்போக்கில் தானாக வந்து சரியாயிடும். அதை வந்து நம்ம கம்பல் பண்ணி இழுத்து பிடிச்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த மன சங்கடம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அது வந்து தவறான விஷயம். அதனால் நாங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து நாங்கள் கம்பல் பண்ணலை, அவ்வளோதான்.
பாட்டி பாடி கூப்பிடு அழைச்சிட்டு அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரல அப்படின்னு நீங்கள் யாரும் டக்கு நினச்சிக்கக்கூடாது, அதனால சொல்லிடுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து எந்த ஒரு பூஜையிலையும் நல்ல காரியத்துலையும் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சங்கடம், அதனால் வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்து இப்போலாம் யார் அதெல்லாம் பார்க்குறா, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அதெல்லாம் நம்பாதீங்க வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம், நான் அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க, பூஜையில் வந்து வரமாட்டேன்ட்டாங்க. காயின்ஸ் மட்டும் கடைசியாக வந்து எடுத்து போட்டாங்க, அந்த கல்லெல்லாம் வந்து எடுத்து வைக்க மாட்டேன், பூவெல்லாம் போட மாட்டேன், பாலெலாம் ஊற்ற மாட்டேன், அது மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, அதனால தான் அவங்க வரல, உரமணிக்கிறாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரீசன் நினச்சிக்காங்க, அதுக்காக தான் அதையும் இப்படி சொல்லிட்டேன். போட்டு இவங்க தான் நம்மளுக்கு வந்து எய்த வீட்டில் இருக்கிறாக்கா. அடுத்தது இவங்க வந்து நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கான மனப்பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூரி, பழம், வெத்தலை பாக்கு, பூ, ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததில் நான் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம அங்கே வச்சோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அருகம்புல், மஞ்சள் பிள்ளையார் படிக்கிறப்ப மேலே வந்து அருகம்புல் வச்சோம். அதே மாதிரி மாவிலையும் தர்பை பூல்னு சொல்லிட்டு நான் அது வந்து ஆற்று கரையிலலாம் நிறையா கிடைக்கும் அந்த புல், அதை வந்து பறிச்சுட்டு வந்து அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜையில் வைப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கு மாமாக்கும் தெரியும் அப்படின்றனால அவங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸும் பாலும் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க, அதுவும் நாங்கள் கடைசியாக வரப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் செங்கல் கல்லும் மணலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம இடத்துல செட்டு போட்டுக்கலாம், அங்கே வந்து வச்சுட்டோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, நீங்களும் வந்து நாகாஸ் மீடியா அக்காவும் ஒரே நாள் வந்து வீடு கட்டுறதுக்கான மனப்பூஜை போட்டிருக்கீங்கன்னு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் போய் அதுக்கப்புறம் தான் அவங்க சேனலில் செக் பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வீடியோ அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் அவங்க கமெண்ட் செக்ஷனையும் வந்து நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன்.
பூஜை முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து அத்தை மாமா கூட போயிட்டோம். நாங்களும் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுக்கு போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் அங்கே வாங்கி வச்சுருந்தோம். அவங்க வந்தாங்கன்னா வந்ததுக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சமைச்சு கொடுக்கலான்னு. பட் அவங்க வந்து வீட்டுக்கு வரல, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வீட்டில் இருக்க காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தைக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிரியாணியை செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து இப்போ கடகடன்னு வந்து சமையல் வந்து பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அது வந்து வர்ண பகவானுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கனமழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா நியூஸ்லலாம், அதனால் மழை வந்துருவோம் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் நம்ம வீட்டை முடித்து வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மழை வரல. இப்போ தான் தூர ஆரம்பிக்குது. சிக்கன் பிரியாணி வந்து வெளியில் நம்ம அடுப்பில் தம் போட்டாச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. 65 வந்து அத்தை மாமாக்காக மட்டும் கொஞ்சமாக செஞ்சோம். நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் அடிக்கடி சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 65 செஞ்சுருந்தோம். பிரியாணி வந்து அத்தையோட ஃபேவரட். அவங்க வந்து இப்போ அடிக்கடி வந்து சிக்கன் பிரியாணி தான் கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் பிரியாணி செஞ்சது. ஏன் பூஜை போட்டுட்டு போய் நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னு யாரும் கேட்காதிங்க. வெஜ் நான்வெஜ்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு சமைக்க போகிறதில்ல, வீட்டில் தான் சமைக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாச்சு. அவ்வளோதான், அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக போனது. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து அவங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி நினைச்சியா? அரிசி ஒட்டாம இருக்குல்ல. சரி, தலையில